ஜெர்மன் கேபிட்டலான பெர்லின்ல நேற்று ஒரு ஹோட்டல் பேரு ஆக்வாடோம் என்ற ஹோட்டல்ல வந்து நேற்று, அதாவது டிசம்பர் 15 5:30 காலையிலே வந்து இந்த அக்வாரியம் வந்து பிளஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அக்வாரியம் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேங்க் இருக்கும்ல, அந்த டேங்க் வந்து 46 அடி. எவ்வளவு பெருசு பாருங்கன்னா, அவங்க போய் நின்னுனா ரொம்ப குட்டியா இருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த டேங்க்குள்ள 1500 மீன் வந்து அந்த டேங்க்ல இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த அக்வேரியம்குள்ள வந்து லிப்ட் வசதியும் இருந்தது. அந்த லிப்ட் வசதி நம்ம கீழ இருந்து மேலே போறதுக்கு வந்து 10 நிமிஷம் எடுத்துக்கும் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அக்வாரியம்னு பாத்துக்கோங்க. ஜெர்மன்ல இதுதான் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் அக்வாரியம். எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அது நிக்குது. மேல சீலிங் வைக்கிற வரைக்கும் அந்த அக்வாரியம் வந்து மேல டாப் வரைக்கும் போயிருக்கு. அந்த அக்வாரியம்ல வந்து 1 மில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 போட்டு 60 போட்டாதான் வந்து மில்லியன். இதுல லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. வந்து 1500 ஃபிஷஸும் இருந்திருக்கு. ஒரே விதமான ஃபிஷ் கிடையாது, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்து அங்க இருந்திருக்கு. இது வந்து டிசம்பர் 15 காலையில 5:30 வந்து இது வந்து பிளர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது இடிஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லா வந்து ரோடு பக்கம் வந்துருச்சு. அங்க காலையில வந்து ஒரு இன்டர்வியூல கொடுத்தவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நிறைய தண்ணி வந்து அந்த கிளாஸ் வந்து தாங்காம அது வந்து உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவங்க எல்லாம் சொன்னாலும் இதுக்கு வந்து ஆப்டான ரீசன் ஒண்ணுமே வந்து கொடுக்கப்படல. 350 கெஸ்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களையும் வந்து வெளியில வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுல வந்து அடிபட்டவங்க வந்து 2 பேர் தான். ஆனா வந்து ஃபிஷ் வந்து 1500 ஃபிஷ்மே வந்து இறந்துருச்சு. இது எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட கூட வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மெயின் போட ரோட வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ஃபுல்லா அந்த தண்ணி ஃபுல்லா வந்து ரோடுக்கு வந்து வந்துருச்சு. அந்த அக்வாரியம்ல இருக்க தண்ணி வந்து ரோடு ஃபுல்லா வந்ததுனால அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த வந்து சரி பண்ற வேலை வந்து பாத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு அக்வாரியம் வந்து முக்கியமா தேவையா? அது வந்து இவ்வளவு ஃபிஷஸ் வந்து அதுல வைக்கணுமா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்